மகா விஷ்ணுவுடன் சிறப்பு தியானம் மகா சிவராத்திரி இரவில் சக்தி வாய்ந்த தியான பயிற்சியில் கலந்து கொள்ள இன்றே முன்பதிவு செய்யவும். திமுக விசிக கூட்டணி பேச்சுவார்த்தை வந்து தொடர்ந்து இழுபறியா இருக்கு, என்ன காரணம்? எங்களுக்கு இப்ப கட்சி வளர்ந்திருக்கிறது, அங்குலம் அங்குலமாக வளர்ந்தாலும் அழுத்தம் திருத்தமாக நாங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப இப்படி வர்ற கட்சிக்கு எங்களுக்கு ஒரு சீட் எக்ஸ்ட்ரா கொடுங்க அப்படின்னு நாங்கள் நேரடியாக கேட்டோம். யார்கிட்ட? அந்த குழுவில் கேட்டேன். அந்த குழுவில் இருக்கிற பெரிய பெரிய அறிஞர் பெருமக்கள்லாம், அரசியல் நாணிகள் எல்லாம், உங்களுக்கு நாங்கள் அவ்வளோதான் கொடுக்க மாட்டேன், ரெண்டு தான் கொடுப்போம்னு அவங்க சொல்லிட்டாங்க. திமுக பேச்சுவார்த்தைக்கு அழைத்த ஒரு நாள் கூட நீங்க போகல அப்படின்னு? ஆமாங்க, அன்னைக்கு போகலைங்க. நாங்கள் தாங்க போகிறதாக இருந்தால் நாங்கள் போகலன்னு சொல்லிட்டோம்னுங்க. எனக்கு உண்மையிலே வந்து திராவிட மாடல் அவர் உள்வாங்கி இருந்தா நேரம் கொடுத்துருக்கணும். ஏன் கொடுக்கலன்னு தெரியல. ஏன் எங்கள் தலைவர் பொது தொகுதி நிற்க கூடாது? நான் வைக்கிறேங்க. ஏன் நீங்க நீங்க தானே சொல்லணும். அண்ணே வாங்கினேன், மூணு தொகுதி கொடுக்குறோம், நீங்க வந்து பொது தொகுதி நீங்க நில்லுங்க, உங்களை நாங்கள் ஜெயிச்சு வச்சு காட்டுறோம் அப்படின்றது இந்திய வரலாற்றிலே ஒரு சிறப்புமிக்க ஒரு அரசியல் நகரமாக இருக்கும், இந்திய கூட்டணிக்கு இருக்குங்க. அது ராகுல் காந்தியை சொல்லணுமுங்க, மு க ஸ்டாலின் அவர்களே சொல்லணுமுங்க, தளபதி மு க ஸ்டாலின் அவர்களை சொல்லணும். என்னன்னா, இப்ப நீங்க வந்து பொது தொகுதியில திருமாவளவன் நிக்கணும்ன்றது உங்களுடைய தனிப்பட்ட ஆசை. ஆனா திருமாவர்கள் வந்து இல்ல, நான் சொந்த தொகுதியில தான் நிற்பேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஏற்கனவே திமுக மேல இருக்கிற குற்றச்சாட்டு, நீங்களெல்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமா அப்படின்னு சொல்லிட்டாங்க, அது ஒரு பெரிய குற்றச்சாட்டா இருக்கு. அதே நேரத்தில் திருமாவர்கள் ஏற்கனவே சொல்லும்பொழுது சொல்றாங்க, பதவி என்னுடைய மயிருக்கு சமம், பதவி எனக்கு பிரச்சனையே கிடையாது, மக்கள் சேவை தான். இந்த விஷயங்கள்லாம் இருக்கும் பொழுது பொது தொகுதிக்கு நீங்க ஆசைப்பட்டு ஒருவேளை தரலையா, அல்லது திமுக தர மறுக்குதா, அல்லது திருமாவளவன் அவர்களுக்கு அதுல விருப்பம் இல்லை? இதுல வந்து தலித்துகளுக்கு பெரிய அதிகாரங்கள் வழங்கப்படுறதில்லை, குறிப்பாக திராவிட கட்சிகள் அப்படின்ற ஒரு வழி இருக்கு. குற்றச்சாட்டு ஏன்னா 1960s வந்து ஆந்திரால வந்து ஒருத்தர் வந்து காங்கிரஸ் கட்சிக்காரர் முதல்வராக்கிட்டாங்க. உத்தரப்பிரதேச ஒரு அம்மா வந்து மாயாவதி அம்மா நாலு முறை முதல்வர் ஆகிட்டாங்க. அதே மாதிரி மகாராஷ்டிரால ஒருத்தர் முதல்வர் ஆகிட்டாரு, பீகார்ல முதல்வர், பீகார்ல ஒரு முறை அல்ல ரெண்டு முறை இதாகிட்டாங்க, துணை முதல்வராக கர்நாடகா ஆயிடுச்சு. இவ்வளவு பெரிய சிறப்பு இந்தியாவிற்கு இருக்கிறது. ஆனால் பெரியார் பூமி என்று நாம் மார்தட்டி சொல்லக்கூடிய இந்த மண்ணில் ஏன் ஒரு தலித்துக்கான ஒரு தலைமை பதவி ஏன் வரவில்லை அப்படின்னு கேள்வி இருக்கு. தலித் பொது தொகுதிக்குள்ள நுழையவே முடியல, அசிங்கமா இருக்கு. இன்னொரு வீட்டு போனா ஆறு கூட கொடுப்பாங்க. ஏன் சொல்கிறோம் அதை நீ புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்தியான்ற கூட்டணி உருவானதற்கு முக்கியமான விதை போட்டது நாங்கள், சனாதனத்தை எதிர்த்து போராடி கொண்டிருப்பது நாங்கள். நாளைக்கு டப்புனு இப்படி விட்டுட்டு போனோம்னா திமுக விசிகாவினுடைய கூட்டணி பேச்சுவார்த்தை வந்து தொடர்ந்து இழுபறியாக இருக்குது, என்ன காரணம்? மூன்று சீட்டு கேட்கதான் சொல்கிறாங்க, அது தருவதற்கு ஏதாவது சிக்கல் இருக்கா? கூட்டணி பேச்சுவார்த்தை என்ன நிலைமையில் இருக்குது? கூட்டணி பேச்சுவார்த்தை மிகவும் சிறப்பாக இருக்கிறது. எங்களோட உயர்மட்ட குழுவில் எங்கள் தலைவர் வந்து எல்லாருடைய உயர்மட்ட குழுவுடைய இருக்கிற அந்த பொறுப்பாளருடைய கருத்துக்களை உள்வாங்கி ஒரு கருத்தை வெளியில் சொன்னார், ஓப்பனாக சொல்லிட்டார். எங்களுக்கு வந்து ரெண்டு சீட்டு கொடுக்குறது அவங்க தயாராக இருக்கிறாங்க, எங்களுடைய சின்னத்தில் நிற்கலாம்னு இருக்கிறாங்க. எங்களுக்கு இப்போ கட்சி வளர்ந்துருக்கிறது, அங்குலம் அங்குலமாக வளர்ந்தாலும் அழுத்தம் திருத்தமாக நாங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கள் கொடி இல்லாத ஊரே இல்லை, இந்த கிராமம் இல்லை, வெறும் தலித்து மட்டும் எங்களை நோக்கி வரல, தலித்து அல்லாதோர், சிறுபான்மை மக்கள், மற்ற சமூகத்தை சார்ந்தவர்கள் எல்லாருமே வர்றாங்க. அப்போ இப்படி வர்ற கட்சிக்கு எங்களுக்கு ஒரு சீட் எக்ஸ்ட்ரா கொடுங்க அப்படின்னு நாங்கள் நேரடியாக கேட்டோம். யார்கிட்ட? அந்த குழுவில் கேட்டேன். அந்த குழுவில் இருக்கிற பெரிய பெரிய அறிஞர் பெருமக்கள்லாம், அரசியல் நாணிகள் எல்லாம், உங்களுக்கு நாங்கள் அவ்வளோதான் கொடுக்க மாட்டேன், ரெண்டு தான் கொடுப்போம்னு அவங்க சொல்லிட்டாங்க. அப்போ எங்கள் தலைவர் வந்து ஒரு முடிவு பண்ணிட்டார். என்ன முடிவு பண்ணிட்டார்னா, நேரடியாக தளபதி ஸ்டாலின் அவர்களை இன்று அல்லது நாளை சந்திக்கிறார். நேரடியாக சந்திச்சு, ஐயா எங்களுக்கு வந்து ரெண்டு சீட்டு பத்தாது, மூணு சீட்டு தாங்க, இது வந்து எங்கள் கட்சியோடைய உயர்மட்ட குழுக்களுடைய கோரிக்கைன்னு வைக்க போகிறோம், அவர் உடனே பேப்பர் எடுங்க அப்படின்னு சொல்லி டக்குனு கையெழுத்த போட்டு மூணு சீட்டு வச்சுக்கன்னு சொல்ல போகிறார். அவ்வளோதான் மேட்ரு முடிஞ்சு போச்சு. ஒன்றும் பெரிய நாங்கள் வந்து இது எங்கள்கிட்ட முரண் இருக்குங்க, நான் இல்லைன்னு சொன்னால் இது நட்பு முரண் நட்பில். இப்போ ஒரு வீட்டில் வந்து ஒரு தந்தை இருக்கிறாரு, பையனுக்கும் தந்தைக்கும் ஒரு எப்படி இருக்குது, அண்ணன் தம்பிகளை வச்சுக்கிறோம், அண்ணன் தம்பிகளை வந்து ஒரு சின்ன சொத்து பிரச்சனை வருது, ஏ பார்த்து முடிச்சுக்கலாம் அப்படின்னா ஒரு பேசி உட்காந்து காமராஜ் ஆகி இதாகணும். ஆனால் நிச்சயமாக வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் எங்களுக்கு மூணு சீட்டு கிடைப்பதற்கு உறுதியாக இருக்கிறது. ஏனென்றால் எங்கள் மாநாட்டுக்கு நேரடியாக வந்தார், அவர் பார்த்துருப்பார், உளவு அமைப்பு நிச்சயம் அவர் சொல்லியிருக்கு. அப்போ கட்சி வலிமையாக இருக்கிறது, அப்போ உங்களுக்கு கொடுத்து ஆகணும். இங்கே பாருங்க, இன்னொரு விஷயம் ரொம்ப நான் சொன்னால் ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஏன்ட்டு நேரடியாக பேசிட்டாங்க. நான் அது உயர்மட்ட குழுவில் நான் சொல்லிட்டேன், அண்ணே என்கிட்ட பேசுகிறாங்க, கூப்பிட்றாங்க, மிக சிறப்பாக நமக்கு வந்து தொகுதிகளை ஒதுக்கி தரேன்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் தொகுதியில் வந்து எப்படி உங்கள் தலைவரை நாங்கள் ஜெயிக்க வச்சுருவோம்,
எத்தனை சீட்டு கொடுக்குறோமோ அந்த சீட்டுக்கு நாங்கள் கடினமாக உழைத்து வெற்றி பெற வைப்போம். ஏன்னா ஒரு காலத்தில் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கும்போதே நீங்கள் முத முதல் 2 MLA ஆனீங்க. அம்மா கூட நீங்கள் கட்சியை விட்டு வெளியே போகும்போது யாரையுமே திட்டலை சார், எல்லாருமே திட்டுவாங்க. அந்த அம்மா வெளியில் போனால் எங்கள் தலைவரை திட்டவே இல்லை. அந்த காலத்தில் வந்து SSC சோமசுந்தரம் ஒருத்தர் இருந்தார், வெளியில் போனார், என் உதிர்ந்த ரோமத்திற்கு சமம் சொன்னாங்க அந்த அம்மாங்க. நாங்கள் போகும்போது என்ன சொல்லிச்சு அந்த அம்மா, தம்பி திருமாவளவன் அரசியலில் அவசரம் கூடாது, எங்கே இருந்தாலும் வாழ்க வளர்க. அந்த அம்மா சொல்லிச்சுங்க. இன்றைக்கி அந்த அந்த அம்மாவுடைய ஆசீர்வாதம் வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறேன். அப்படிப்பட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ன சொன்னாங்கன்னா, அந்த அம்மா சொல்லிச்சு மோடியா இந்த லேடியா சொல்லி பிரச்சனை பண்ண. அன்றைக்கி நான் அந்த கோட்பாடை உள்வாங்கி நான் மோடியை எதிர்த்துட்டேன். உங்கள் தலைவர் என்ன சொன்னார், பாமக பிஜேபி இல்லாத கூட்டணி நாங்கள் இணைவதற்கு தயார் அப்படின்னு சொன்னார். அதாவது அந்த கூட்டணிக்கு வந்து அந்த காலத்தில் சொன்னார், இணைவதற்கு சொல்ல, அதை பாமக பிஜேபி இல்லாத கூட்டணி விடுதலை சிறுத்தை இருக்குன்னு சொன்னார். இப்போ இதான் இல்லை, இல்லை வர வேண்டியதானே, உங்களுக்கு சிறப்பாக செய்யறோம்ன்றாங்க. ஆனால் எங்கள் தலைவர் ஆனால் பாமக இருக்கும் போல என்ன பாமக அந்த கூட்டணியில் இருக்கு. நாங்கள் நாளைக்கு போனோம்னா அவங்க வரமாட்டாங்க. இப்போ எங்களுக்காக நாங்கள் இன்னும் அங்கே பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கிறத முடிவு பண்ணல. அப்போ இவ்வளவு ஆப்ஷன் எங்களுக்கு இருக்குது அரசியலில் வந்து, இது மாதிரி யாருக்குமே வராதுங்க. வேறு ஆளாக இருந்து என்ன விஷயம் சொல்லட்டுமா, இப்படி சூழ்நிலை அங்கிட்டு ஒரு 4 சீட்டை ஏற்றுறது, அங்கிட்டு ஒரு 4 சீட்டை ஏற்றுறது. இப்போ எங்கள் தலைவர் க்ளோஸ் பண்ணிட்டார்ல, கேட்டையே பார்த்தீங்களா, டோரே க்ளோஸ் பண்ணிட்டார்ல. திமுக பேச்சுவார்த்தைக்கு அழைத்து ஒரு நாள் கூட நீங்கள் போகலை அப்படின்னு? ஆமாங்க, அன்னைக்கு போகலைங்க. நாங்கள் தாங்க போகிறதாக இருந்தால் நாங்கள் போகலான்னு சொல்லிட்டோம்னுங்க. உயர்மட்டக்குள்ளே நாங்கள் என்ன சொல்லிட்டோம்னா, போய் டக்கு டக்குனு கழுத்தை போட்டுறாதீங்க, ரைட்டா, கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஒன்றும் இப்போ அவசரம் இல்லை, தேர்தல் தேதி அறிவிச்சிருக்கு. நீங்கள் திரு திருமாவளவன் அவர்களை போக வேண்டாம்னு சொல்லி, நானும் என்ற சரிப்பட்ட எண்ணெயை போட்டு மாட்டி விட்டுறாதீங்க. உயர்மட்டக்குள்ளே இருக்கிற மெஜாரிட்டி ஆட்கள் அதிலே 1-2 பேர் போய் கழுத்தை போட்டு சொல்கிறது இருப்பாங்க. ஆனால் மற்ற யாரும் வந்து போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதான் எங்கள் தலைவர் வந்து அப்படிலாம் இல்லை, அவர் அன்றைக்கே கூட போய் சரி ரைட்டு ஓகே கூட்டணி வெற்றி பெறும் என்று ஆசைப்படுறவர். கூட்டணி வந்து எந்த பிரச்சனை இல்லாமல் போகணும் அப்படின்னு திங்க் பண்ணக்கூடியவர் போய் கூட கழுத்தை போட்டிருப்பார் வச்சுக்கலாம். ஆனால் உயர்மட்டக்குள்ளே மெஜாரிட்டியாக ஒரு 1-2 பேர் பேரை சொன்னப்பாமா அவங்க சிக்கலாகி பேர் வேண்டாம், கரெக்டாக 1-2 பேரை தவிர எல்லாருமே வேண்டாம், எங்களுக்கு வந்து 3 சீட்டு வேணும், அதில் உறுதியாக நில்லுங்கள், அதுவும் சொந்த சின்னத்தில் இப்போம்னு சொல்லிட்டாங்க. அதனால் நிச்சயமாக எங்களை நம்பி இருங்க. தலைவர் ஸ்டாலின் வந்து எங்கள் தலைவருக்கு மேடையில் சொன்னார்ல, நம் இருவருக்கும் இருக்கின்ற உறவு டாக்டர் கலைஞர் மு கருணாநிதிக்கு இருந்த காலத்தில் எப்படி உங்களுக்கு உறவு இருந்துச்சோ அதேமாதிரி நம்ம 2 பேருக்கு உறவு இருக்கிறது. கோட்பாடு சார்ந்த உறவு, கொள்கை சார்ந்த உறவு, இது வரைக்கும் தேர்தல் உறவு சொன்னார்ல, மேடையில் சொன்னார்லங்க, பேசின ரெக்கார்டு இருக்குல்லங்க. இன்னும் சொன்னாங்க, ஆனால் 3 சீட்டு தரமாட்டாங்க. கொடுக்கணுங்க, நீங்களும் கொஞ்சம் பார்த்துட்டு சொல்லுங்க. நாங்கள் எப்போ மீடியாவில் போகும்போது இங்கே பாருங்க, பாவம் அந்த கட்சி ரொம்ப கஷ்டப்படுறாங்க, இப்போ தான் வளர்ந்து வர்றாங்க. நீங்கள் தான் தலித்துக்கெல்லாம் உதவி செய்கிறோம், உதவி செய்கிறோம், எல்லாருக்கும் எல்லாம்ன்றீங்க. திராவிட மாடல் கோட்பாடு எல்லாருக்கும் எல்லாம், அப்போ அந்த பிள்ளைகளும் பாவம் வந்து நின்று ஜெயிச்சு 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 வளரட்டும் அப்படின்னு கொடுக்க சொல்லி நீங்கள் சொல்லுங்கள். நிச்சயமாக அவர் கொடுத்துருவாருங்க. அவர் தெரியுமில்ல, இப்போ இங்கே பாரு, ஒன்று சொல்கிறேன் பாரு, அரசியலை பொறுத்த வரைக்கும் அன்புக்காகவோ, நான் சொல்கிற முக்கியமான கருத்து பண்புக்காகவோ இல்லை பழக்க வளத்துக்காக எவன் கொடுக்க மாட்டேன். நாளைக்கு விடுதலை சிறுத்தையே வழிமானாலும் கூட நாங்கள் கூட கொடுக்க மாட்டேன். வள்ளுவன் சொன்ன மாதிரி வினைவினை தன்வினை மாற்றான் வினை துணைவினை தூக்கி செயல்றாப்பில் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன், மக்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இதெல்லாம் இருந்தால் தான் நீங்கள் வந்து மற்ற அணிக்கு வந்து நீ ஹெல்ப் பண்ணுவீங்க. அதாவது ஒருத்தனை வந்து சேர்ந்திருப்பது என்பது தான் நல்லது, சார்ந்திருக்கக்கூடாது. நான் என்ன சொல்கிறேன் உங்களுக்கு புரியுதா? அப்போ இதெல்லாம் உணர்ந்துதான் எங்கள் தலைவர் வந்து, நாங்கள் உங்களுக்கு நல்லா இருக்கிறோம், உங்களோட நாங்கள் சேர்ந்து இருக்கிறோம், சார்ந்து நாங்கள் இருக்கலை, எங்களுக்குன்னு ஒரு தலைமை இருக்குது, எங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது, எங்களுக்குன்னு ஒரு கோட்பாடு இருக்குது, எங்களுக்குன்னு ஒரு இலக்கு இருக்குது. அது யாரோட இலக்கு? புரட்சி அம்பேத்கரோட இலக்கு, அறிஞர் அண்ணாவோட இலக்கு, தந்தை பெரியாருடைய கருத்து. அதில் நாங்கள் பயணித்துக்கு இருக்கோம், நீங்கள் அந்த கோட்பாடு சார்ந்த ஆட்கள் தான். அதனால் கொஞ்சம் ரெண்டை வந்து 3 ஆக்குங்கன்னு கேட்டோம். 100 வீடு போனால் 6 கூட கொடுப்பாங்க, கொடுப்பார்கள், கொடுப்பாங்க மதுரை சொல்லி அவங்க டென்ஷன் ஆகிறாங்க. ஜெயக்குமார் அவர்கள் கூட அதான் சொல்லியிருந்தாங்க நேற்று, ஜெயக்குமார் பிரஸ் மீட் அப்புறம் வந்தால் நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள். இவ்வளவு ஓப்பனங்கள் இருக்கும்போது நாங்களே செட்டர் மூடுறோம், இல்லைப்பா நீ உங்கள் கட்சியிருக்கிற ஆளுக்கு போல கொடுத்து முடிப்பா சொன்னமா சொல்லி ஏன் சொல்கிறான், ஏன் சொல்கிறோம் அதை நீ புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்தியான்ற கூட்டணி உருவானதற்கு முக்கியமான விதை போட்டது நாங்கள், சனாதனத்தை எதிர்த்து போராடி கொண்டிருப்பது நாங்கள். நாளைக்கு டப்புனு இப்படி விட்டுட்டு போனோம்னா நமக்கு இமேஜின்னு ஒன்று இருக்குல்ல, அரசியலே வந்து ஒரு தலைமையுடைய அந்த இமேஜில் தாங்க ஓடுது. அது யாராக இருந்தாலும் சரி, அந்த தலைவனுக்குன்னு ஒரு கொள்கை வேணும், கோட்பாடு வேணும், அதை விட அவருக்கு ஒரு ஐக்கான் வேணும், அவருக்கு ஒரு இமேஜ் வேணும். அதில் எங்கள் தலைவர் வந்து அமைப்பத்தின புத்தகத்தில் ஒரு தலைவனுக்கான பண்புகளை நிறையா சொல்லிப்பார், தோன்றும் தலைமை, தோற்றுவிக்கப்படும் தலைமை, தோற்றம் அளிக்கும் தலைமை, அப்படி தலைமையே 3 பிரிக்கிறார். தலைமையின லீடர்ஷிப்னா என்னன்றது 3 சொல்றாரு. அதாவது தோன்றும் தலைமைனா நாட்டுடைய நன்மைக்காக நாட்டுடைய பிரச்சனைக்காக உருவாவாங்க, ஆட்டோமேட்டிக்காக உருவாங்க, புரட்சி அம்பேத்கர் மாதிரி, தந்தை பெரியார் மாதிரி, அந்த மாதிரி நம்ம இருக்கணும். சும்மா தோற்றுவிக்கப்படும் தலைமையாக இருக்கக்கூடாது, சும்மா ஆட விடுவாங்க கொஞ்ச நாளைக்கு டக்குன்னு அப்புறம் ஆஃப் பண்ணி விடுவாங்க, அப்படி நம்ம இருக்கக்கூடாது. அதில் விளக்கம் கொடுப்பாரு, அப்படிப்பட்ட விளக்கமாக இருக்கிறனால தான் நாங்கள் ரொம்ப ஜென்யூனாக முறையாக அவங்கள்ட்ட கேட்குறோம், எந்த வெறுப்பு உறுப்பு இல்லாமல். அவர் நேரம்லாம் வந்து கூப்பிட்டு கொடுத்துருக்கணும், ஏன் லேட் பண்ணுறான்னு எனக்கு ஒன்றுமே புரியலை. இவ்வளோ பேசி எல்லாம் போயிருக்கணும், அவர் காதுக்கு போயிருக்கும்ல,
உண்மையிலே வந்து திராவிட மாடல் அவர் உள்வாங்கியிருந்தால் நேரம் கொடுத்துருக்கன்னு ஏன் கொடுக்கலன்னு தெரியல, கொடுப்பாருன்னு ஆனால் நாங்கள் உறுதியாக நம்புகிறோம் பிரதர், அதில் மாற்று கருத்தே இல்லை. அதே மாதிரி திரு திருமாவளவன் அவர்கள் வந்து பொது தொகுதியில் நிற்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது, கள்ளக்குறிச்சியில் நின்று ஜெயிக்கலாம், திராவிட மாடல்ன்றதுக்கும் பெரியார் மண்ணுன்றதுக்கும் ஒரு ஆதாரமாக இருக்கும் அது அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் அவர் வந்து இல்லை சிதம்பரம் தொகுதியிலே சொந்த தொகுதியில் தான் நிற்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த விஷயங்கள் இப்படி பார்க்க, அதாவது தலைவருக்குன்னு ஒரு விருப்பம் இருக்குங்க, என்றைக்குமே தலைமையுடைய விருப்பங்க த என்ன நினைப்பாங்கன்னா நம்ம தனித்துவம் நிற்போம், சிதம்பரம் என்பது நம்ம தொகுதி, ஒரு காலத்தில் வந்து நம்ம வந்து அதிகமான ஓட்டை வாங்கினோம். ஆரம்பத்தில் நான் சொல்கிறது கட்சி இந்த கூட்டம் இல்லாமல் கூட எங்கள் தலைவர் ரெண்டார், அவர் மூப்பனார் சேர்ந்து ரெண்டார்ல அப்போ நல்லா ஓட்டு வாங்கினா, அடுத்து வந்து இரண்டு முறை நம்ம வெற்றி பெற்றிருக்கிறோம். அப்போ அந்த தொகுதியை விட்டுட்டு வெளியில் வந்தோம்னா அந்த மக்கள் வருத்தப்படுவாங்க, சொந்த தொகுதி அதுக்காக அவர் அங்கே விரும்பலாம். ஆனால் அவர் விருப்பம் மட்டுமே அரசியல் அல்ல, மக்களுடைய விருப்பம் என்ன, தொண்டனுடைய விருப்பம் என்ன, முன்னணி தோழருடைய விருப்பம் என்ன அப்படின்றது முக்கியம் அரசியல், அதெல்லாம் பார்த்து முடிவெடுக்கக்கூடியவர் தான் எங்கள் தலைவர். ஏன் எங்கள் தலைவர் பொது தொகுதி நிற்கக்கூடாது? நான் வைக்கிறேங்க, நான் தலைவருக்கு மட்டும் வைக்கல, தமிழக மக்களுக்கு மட்டும் வைக்கல, கூட்டணியில் இருக்கின்ற அனைத்து தலைவர்களுக்கும் நான் வைக்கிறேன் இந்த கோரிக்கையை. ஏன் நீங்கள் தாங்க சொல்லணும், அண்ணே வாங்கினேன் மூணு தொகுதி கொடுக்குறோம், நீங்கள் வந்து பொதுத்துறை நீங்கள் நில்லுங்க, உங்களை நாங்கள் ஜெயிச்சு வச்சு காட்டுறோம் அப்படின்றது இந்திய வரலாற்றிலே ஒரு சிறப்புமிக்க ஒரு அரசியல் நகரமாக இருக்கும் இந்திய கூட்டணிக்கு இருக்குங்க. அது ராகுல் காந்தியை சொல்லணுமுங்க, முக ஸ்டாலின் அவர்களே சொல்லணுமுங்க, தளபதி முக ஸ்டாலின் அவர்களை சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ காங்கிரஸ் வந்திருக்காருல்ல நம்ம நண்பர் செல்வ பெருந்தகை, அவர் சொல்லணும். இன்னைக்கு கம்யூனிஸ்ட் இருக்காங்களா அண்ணன் ரெண்டு பேர் இருக்காங்களே அவங்க சொல்லணும், தமிழக மக்களே சொல்லணுமுங்க. ஏங்க ஒரு தலித்தா பிறந்தவங்க அந்த தலித் தொகுதியில் நிற்கணும்னு என தலையெழுத்தால் நான் கேட்குறேன். இல்லை திருமாவர்கள் வெளியில் நிற்கிறேன் பொது தொகுதியில் நிற்கிறேன்னு சொல்லி வரலாம்ல, அவர் வந்து வர்றாரு வரலன்றது அவர் எனக்கே சொல்லிக்காரு, நான் தான் அடுத்த முதல் சொல்லிக்காராங்க. இன்றைக்கி வரையும் கூட சொல்கிறாரே நான் தாண்டா அடுத்த முதல் வந்தால் நேராக ஸ்ட்ரைட்டாக நான் முதல் ஒரு பகுதிக்கு தான் போவேன் அப்படின்னு கூட சில நடிகர்களே பேசுகிறாங்க. எங்கள் தலைவர் ஏதாவது ஒரு இடத்துல இந்த 30-40 ஆண்டு காலமாக கல்யாணம் கூட செய்து கொள்ளாமல் இந்த மக்களுக்காக 24 மணி நேரத்தில் 18 மணி நேரம் உழைக்கிறார், எங்கேயாவது ஒரு இடத்துல நான் தான் அடுத்த முதல் சொல்லியிருக்காரன் சொல்லலைல்ல. அது மாதிரி தாங்க அவர் என்ன சொல்லுவார்னா நான் ஏன் தூரம் நிற்பேன்பார். ஆனால் நாங்கள் உயர்மட்ட குழுவிலே நாங்கள் சொல்லியிருக்கிறோம் எங்கள் தலைவரை, பொது தொகுதி நீங்கள் நில்லுங்கள், அது எதாவது தொகுதியாக இருக்கட்டும், புது தொகுதி கள்ளக்குறிச்சியாக கூட இருக்கட்டும், இல்லை சென்னை சிட்டியாக கூட இருக்கட்டும், நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். மாற்று கருத்தில் இன்னும் சொல்லப்போனால் தலித்து அல்லாத மக்கள் தான் இப்போ ரொம்ப ஆர்வமாக எங்கள் தலைவரை வந்து பாராட்டுறாங்க. நீ பொதுவான இடத்துல உங்கள் கேமரா எடுத்து போய் பொதுவான மக்கள்கிட்ட கேளுங்க, திருமாவளவனுடைய அரசியல் நகர்வு எப்படி இருக்குன்னு. அவன் என்ன சொல்கிறாங்க, மிக நல்லவர், அரசியலில் நல்ல நேர்த்தியான முடிவுகளை எடுப்பார், நேர்மையானவர். இப்போ எத்தனை பேர் சொல்கிறாங்க ஸ்வீட் பாக்ஸு அது இதுன்றாங்க, எங்களை அந்த குற்றச்சாட்டு தான் வருதா? ஓப்பனாக பேசுவோம் பிறகு, அதான் எங்களுக்கு வரல இல்லை. அப்போ அவ்வளவு நேர்மையாக இருக்கிறோம், உண்மையாக இருக்கிறோம், ஒழுக்கமாக இருக்கிறோம் அரசியலில். அரசியல் அப்படியே இல்லை, எங்கள் தலைவர் சொல்லுவார் அடிக்கடி என்ற ஏன் சொல்லிக்காரு, புதிய சொல்லுவார் அல்லாமல் குறையாது கில்லாமல் வலிக்காது, இது பழமொழி, அல்லாமல் குறையும் கில்லாமல் வலிக்கும் எதுனா அது அரசியல், ஒன்றுமே இருக்காது அப்படியே பட்டையை கட்டி பேசுவாங்க. அப்படிப்பட்ட மோசமான அரசியலில் கூட சில பேர் என்ன சொல்கிறாங்க, அயோக்கிய பயனுடைய கடைசி போரிடமே அரசியல் தான் பெர்னாஸ் சொல்கிறாரு, இவ்வளோ மோசமான அரசியலில். இன்னும் மாவோவை என்ன சொல்லுவார், அதாவது அரசியல் என்பது ரத்தம் சிந்தாத யுத்தம் என்பார், யுத்தம் என்பது ரத்தம் சிந்தும் அரசியல், அரசியல் என்பது ரத்தம் சிந்தாத யுத்தம் என்பார். அவ்வளோ மோசமான அரசியல் இல்லை, எங்களுக்கு இன்னும் நல்ல பேர் இருக்கா இல்லையா, ஓப்பனாக சொல்லுங்கள் பிரதர், கட்டாயம் இருக்கு. அப்புறம் இந்த நல்ல பேருக்காகவது தளபதி ஸ்டாலின் கூப்பிட்டு கொடுக்கக்கூடாதுல்ல, கொடுக்கணும்லங்க, ஏன் கொடுக்க மாட்டாரு? சரி, இந்த இடத்துல தான் ஒரே ஒரு முரண்பாடு என்னன்னா, இப்ப நீங்க வந்து பொது தொகுதியில் திருமாவளவன் நிற்கணுன்றது உங்களுடைய தனிப்பட்ட ஆசை, ஆனா திருமாவளவர்கள் வந்து இல்லை நான் சொந்த தொகுதியில் தான் நிற்பேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஏற்கனவே திமுக மேல இருக்கிற குற்றச்சாட்டு நீங்களெல்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமா அப்படின்னு சொல்லிட்டாங்க, அது பெரிய குற்றச்சாட்டா இருக்கு. அதே நேரத்தில் திரு திருமாவளவர்கள் ஏற்கனவே சொல்லும்பொழுது சொல்றாங்க, பதவி என்னுடைய மயிருக்கு சமம், பதவி எனக்கு பிரச்சனையே கிடையாது, மக்கள் சேவை தான். இந்த விஷயங்கள்லாம் இருக்கும் பொழுது பொது தொகுதிக்கு நீங்க ஆசைப்பட்டு ஒருவேளை தரலையா, அல்லது திமுக தர மறுக்குதா, அல்லது திரு திருமாவளவன் அவர்களுக்கு அதுல விருப்பம் இல்லையா? அதாவது நீங்க கேட்ட கேள்வி எல்லாமே நுட்பமான கேள்வி தான், சாதாரண விஷயம் இல்லை. ஒருவேளை எங்கள் தலைவருக்கே விருப்பம் இல்லையா, ஃபஸ்ட் கேள்வி. இன்னொரு கேள்வி, ஒருவேளை தளபதி ஸ்டாலினே உங்களுக்கு கொடுக்கவில்லையா, ரெண்டாவது கேள்வி. மூணாவது கேள்வி, மக்கள் உங்களை ஒருவேளை ஜெயிக்க விடாமல் போயிடுவாங்களா அப்படின்ற மூணாவது கேள்வி. ஆனால் இந்த கேள்விக்கு எல்லாம் ஒரே ஒரு பதில் தான், என்னுடைய ஒரே பதில் தான், நான் வந்து எங்கள் தலைவருக்காகவோ கட்சிக்காகவோ இல்லை திராவிட முன்னேற்றக் கழக சொல்ல, இது தமிழ் மண், தமிழ் மண் என்பது பெரியாருடைய பூமி, இன்னமும் சொல்ல போனால் கொள்கை கோட்பாடு சிறந்த மண், இதை யாருமே மறுக்க முடியும். வந்தாரை வாழ வைப்போம், யாருக்கு நம்ம சிக்கல்லாம் வளர்க்கக்கூடிய, இன்றைக்கி போய் நீ கீழே போய் பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாக்காரன் பல பேர் இங்கே தான் தருறேன். இன்னமும் வந்து தொழில் ரீதியாக நல்ல ஒரு சிறப்பான மாநிலம் இந்த மாநிலம் தான் இருக்குது. இப்படிப்பட்ட மாநிலத்தில் ஒரு சின்ன ஒரு பழிச்சொல் இருக்குங்க, அதை யாருமே மறுக்க முடியாது. இதில் வந்து தலித்துகளுக்கு பெரிய அதிகாரங்கள் வழங்கப்படுறதில்லை, குறிப்பது திராவிட கட்சிகள் அப்படின்ற ஒரு வழி இருக்குது. குற்றச்சாட்டு ஏன்னா 1960 வந்து ஆந்திராவில் வந்து ஒருத்தர் வந்து காங்கிரஸ் கட்சிக்காரர் அவர் வந்து முதல்வராக்கிட்டாங்க,
உத்தரப்பிரதேசத்தில் ஒரு அம்மா வந்து மாயாவதி அம்மா நாலு முறை முதல்வர் ஆகிட்டாங்க. அதே மாதிரி மகாராஷ்டிராவில் ஒருத்தர் முதல்வர் ஆகிட்டார். பீகாரில் முதல்வர், பீகாரில் ஒரு முறை அல்ல ரெண்டு முறை இதாகிட்டாங்க. துணை முதல்வராக கர்நாடகாவில் ஆயிடுச்சு. இவ்வளவு பெரிய சிறப்பு இந்தியாவிற்கு இருக்கிறது. ஆனால் தமிழ் பஞ்சாப்ல வேற ஆயிட்டாங்க. பஞ்சாப்ல ஒருத்தர் தலித் வந்தாருங்க. அப்புறம் இவ்வளவு சிறப்பு வந்து இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் பெரியார் பூமி என்று நாம் மார்தட்டி சொல்லக்கூடிய இந்த மண்ணில் ஏன் ஒரு தலித்துக்கான ஒரு தலைமை பதவி ஏன் வரவில்லை அப்படின்னு கேள்வி இருக்கு. ஒரு தலித் பொது தொகுதிக்குள்ள நுழையவே முடியல. அசிங்கமா பொது தெருவில் வந்து நுழைய முடியும், பொது கிணற்றுல தண்ணி எடுத்து குடிக்க முடியாது, அது பொது தொகுதிக்கு நுழைய முடியாது. ஒரு மிகப்பெரிய கேள்வி. ஆமாங்க, அது ரொம்ப கவலையான ஒரு செய்தியாக தான் இருக்கு. அப்ப அந்த கவலையெல்லாம் எங்களை போக்குறதுக்கு, எங்களுக்கு ஒரு மருந்து தடை விடுறதுக்கு, எங்க வழிகளுக்கு ஒரு மருந்து போறதா இருந்து நீங்க வந்து என்ன பண்ணணும்னா பொது தொகுதியை கொடுத்துருங்க. எங்க தலைவர் நிறுத்த வைக்கிறது எங்க வேலை? நாங்க திருப்பி எல்லாரும் ஒன்னு சேர்ந்து போய் பேசி அண்ணன் தயவு செய்து நீங்க பொதுத்துவம் இல்லைங்கனே, இல்லைன்னா வந்து எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு நாங்க போராட்டத்தை கூட அறிவிச்சிருவோம். இளைஞரணி ஒரு நாலு பேர் தீக்குழி கூட போனா நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்ப இளைஞருடைய கருத்தை அவர் கேட்டுத்தானாங்கன்னு ஒரு முறை உங்களுக்கு தெரியுமா வரலாறு? நீ அப்ப படிச்சிருந்திருப்பேன் நினைக்கிறேன். 2014 திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுக்கு ஒரே ஒரு சீட்டு தான் கொடுத்துச்சு, ஒரே ஒரு சீட்டு தான் கையெழுத்து போட்டுச்சு. அதே அண்ணா அறிவாலயத்துக்குள்ள ஒரு கரும்புலி உள்ளே தன்னுக்குத்தானே தீய வைத்துக் கொள்வதற்கு தீ வைப்பதற்கு முயற்சித்தார். அது கலைஞர் கருணாநிதி தெரிஞ்சிருச்சு. நியூஸ்லாம் வந்துருச்சுங்க, டக்குன்னு கூப்பிட்டு வாங்க, என்னங்க உங்க தொண்டர்கள் இவ்வளவு தீரியமா இருக்கிறாங்க, அண்ணா அறிவாலயத்திலே வந்து தீ குளிக்க முயற்சிக்கிறாங்க, நல்ல வேலை காப்பாத்திட்டீங்க, போய் எங்க தலைவரை போய் காப்பாத்திட்டேன்னு வச்சுக்கல. மீடியாவில் பேசிட்டு நடந்துருச்சு, அவ்வளவு உங்க தலைவர் ரொம்ப திறமையா காப்பாத்திட்டாரு. அங்கிருந்து பக்கத்துக்கு தொண்டர்கள் காப்பாத்தி நான் வச்சுக்கலேன், காப்பாத்திட்டு அந்த கரும்புலிய அப்ப காப்பாத்தி முடிஞ்சு ஒருவேளை அங்கே தீ குளிச்சு செத்து போயிருந்திருந்தாருன்னா அது ரொம்ப சிக்கலாக இருக்கும்ல. இதெல்லாம் உருவாகி உணர்ந்து தான் அவர் உடனே கூப்பிட்டு வந்து டைட்டு வாங்க ரெண்டு சீட்டு வாங்கிக்கிங்கன்னு கொடுத்துட்டாருன்னு வச்சுங்களேன், உடனே கொடுத்து ரெண்டு சீட்டு. அப்போ அவ்வளவுக்கு ஆட்கள் இருக்காங்க. அப்போ தலைவருக்கு ஒரு பொதுத்துறை கொடுத்த பிறகு கட்டாயம் பொதுத்துறை நிற்கணும்னு தொண்டர்கள் அந்த லெவலுக்கு போவாங்கல்ல, யார் யார் கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்க. நான் அது தவறாக சொல்ல, அந்த அன்பின் காரணமாக, அந்த உணர்வின் காரணமாக, அந்த கோட்பாட்டின் காரணமாக அந்த தொண்டர்கள் எந்த லெவலுக்கு போவான்ல. ஆனால் வந்து அவர் பொதுத்தொகுதி கொடுத்தால் நிச்சயமாக எழுச்சி திறமையில் நிற்பார். நிற்க வைப்பதற்கான அனைத்து உத்திகளையும் விடுதலை சித்தருடைய இளைஞரணி செயல்படும். மகாவிஷ்ணுவுடன் சிறப்பு தியானம் மகா சிவராத்திரி இரவில் சக்தி வாய்ந்த தியான பயிற்சியில் கலந்து கொள்ள இன்று முன்பதிவு செய்யவும். அன்புள்ள கிரியர்ஸ், இது நம்ம ஃபேமிலி.